ராணுவத்தில் பெண் அதிகாரிகளுக்கு உயர் பதவி வழங்க ஏதுவாக நிரந்தர கமிஷன் வழங்க அனுமதி அளித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் அமன் ஆனந்த், இதன் மூலம் ராணுவத்தின் உயர் பதவிகளில் பெண் அதிகாரிகளை நியமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்திய ராணுவத்தில் 10 பிரிவுகளிலும் பணியாற்றி வரும் பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர ஆணையம் வழங்குவதற்கு இதன் மூலம் வழிவகை ஏற்பட்டுள்ளது. ராணுவ விமான பாதுகாப்பு, பொறியியல், மின்னணு மற்றும் எந்திர பொறியியல் உட்பட 10 பிரிவுகளிலும் இந்த ஆணையம் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும், விரைவில் பெண் அதிகாரிகளுக்கான தேர்வாணையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ராணுவத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய ஆண் அதிகாரிகள் நிரந்தர கமிஷன் மூலம் பதவி உயர்வு பெற்று வந்தனர். இந்த வாய்ப்பு தற்போது பெண் அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.